பெரியவா சரணம். பகவத் கிருபையில் இன்னைக்கு திருப்பாவையினுடைய 18வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். முதல்ல பாசுரத்தை கற்றுனுட்டும், அதுக்கப்புறமா அதுக்குண்டான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன், உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தன காண், வந்தெங்கும் கோழி அழைத்தன காண், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண், பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட, பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய், வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் இதுக்கு முந்தின பாசுரத்தை சொல்லியும் கண்ணன் இன்னும் எழுந்திருக்கலை. நம்ம தனியன் கற்றுக்கும் பொழுதே அனுபவித்தோம், ஆண்டாள் நாச்சியார் நப்பின்னைன்னு சொல்லப்படுற நீலாதேவி தாயாரினுடைய புருஷகாரத்தோட, அதாவது ரெக்கமெண்டேஷனோட பெருமாளின் இடத்துல போனாப்புல நாமும் ஆண்டாள் நாச்சியாரினுடைய புருஷகாரத்தோட பெருமாளின் இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டோம். அந்த வகையில் கிருஷ்ணன் இன்னும் எழுந்திருக்கலை, அதனால் ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணுறா, புருஷகார பூதைன்னு சொல்லப்படுற நீலாதேவி தாயார் எழுப்புறா. எதுக்காக அப்படின்னா, பெருமாளின் இடத்துல காருண்யமும் உண்டு, அதுபோல் சுவாதந்திரியமும் உண்டு. அதனால் பகவானுக்கு முன்னாடி போன உடனே நம்ம என்ன பாபம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பகவான் பார்ப்பானாம். பார்த்துட்டு கையில் சாஸ்திரத்தை எடுத்துனுடுவான். சரி, பாப்ப கணக்கை தீர்த்துட்டு வா போயிட்டு வான்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சு வச்சுருவான். அப்போது அவன் சுவாதந்திரியத்தை ஓரமாக வச்சுட்டு அவனுடைய காருண்யம் மேலோங்கணும். அதை யாருனால் பண்ண முடியும் அப்படின்னா, தாயாருனால தான் பண்ண முடியும். அதுக்காகத்தான் அடியார்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள்னு எல்லாரையும் கூட்டிண்டு ஆண்டாள் நாச்சியார் தாயாரின் இடத்துல போகிறார். தாயார் பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி குழந்தைகள் சரணாகதி பண்ணுறது, பாபங்களை மன்னித்து ஏற்றுக்கோங்கோன்னு சொல்லி சொல்லுவாளாம். அதை கேட்டு பகவானும் நம்ம பேரில் காருண்யத்தை பொழிவான். காகாசுரனும் விபீஷணனுக்கும் எப்படி பகவான் அனுகிரகம் கிடச்சிது அப்படின்னு பார்த்தா, தாயாரோட காருண்யத்தினால தான் கிடச்சிது. சூர்பனகைக்கு ஏன் அனுகிரகம் கிடைக்கல அப்படின்னா, அவள் தாயாரை ஒதுக்கிட்டு பெருமாள் கிட்டே போனான், அதனால் அவளுக்கு அனுகிரகம் கிடைக்கல. சரி, ராவணன் தான் தாயார்கிட்டேயே போனானே அப்படின்னா, அவன் தாயார்கிட்ட போனான் ஆனால் பெருமாளை விட்டுட்டான், அதனால் அவனுக்கு அனுகிரகம் கிடைக்கல. அதனால் முதல்ல நீலாதேவி தாயாரை துயிலெழுப்பி அவளுடைய புருஷகாரத்தின் மூலமாக கிருஷ்ணன் இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் முடிவு பண்ணினான். அப்போது ஆண்டாள் நாச்சியார் இதுக்கு முந்தின பாசுரத்தில் எதனால் கிருஷ்ணனை நேராக எழுப்பணும் அப்படின்னு கேட்டால், ஆண்டாள் நாச்சியார் நம்ம போல பெருமாளின் இடத்துல சரணாகதி பண்ணுறதுக்காக போகலை, பெருமாளோட போகமாக இருக்கிறதுக்காக போனாளாம். அதாவது பெருமாளோட விளையாடி சந்தோஷமாக இருந்துட்டு கிருஷ்ணானுபவத்தில் தளைக்கிறதுக்காக ஆண்டாள் நாச்சியார் போனான். அதனால் நேராக கிருஷ்ணனை எழுப்ப முயற்சி பண்ணினான், ஆனால் பலன் இல்லை.
அதனால நீலாதேவி தாயாரினிடத்துல இந்த பாசுரம் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் போறா. மூன்று பாசுரங்கள்ல நீலாதேவி தாயார துயிலெழுப்ப போறா ஆண்டாள் நாச்சியார். சரி, இந்த நீலாதேவி தாயார் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுப்போம். திருமாலுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு சொல்லி மூன்று பத்னிகள் இருக்கிறதாக சொல்லப்படுறது. ஸ்ரீதேவின்னு சொல்கிறது தான் மகாலட்சுமி தாயாராக நம்ம கொண்டாடக்கூடிய தாயார். பூதேவி தாயாரினுடைய அம்சம்தான் ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த நீலாதேவி தாயார் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, யசோதையினுடைய சகோதரன்னு சொல்லப்படுற ஸ்ரீகும்பரினுடைய மகள் தான் நீலாதேவி தாயார். சரி, அவளை எதுக்காக நப்பின்னைன்னு சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா, ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூதேவி தாயாருக்கும் பிறகு வந்ததுனால இவள் பின்னை அப்படின்னு சொல்லி இவளை அழைக்கப்படுறது. கண்ணனை திருமணம் பண்ணிட்டதுனால இவளை நப்பின்னை அப்படின்னு சொல்லி அழைக்கிறதாக வழக்கம். அப்படிப்பட்ட நப்பின்னை தாயாரை தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் துயிலெழுப்ப போகிறார். முதல் வாக்கியத்தில் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன், யானை போல வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது மதம் பிடித்த யானையை கூட அடக்கக்கூடிய அளவுக்கு பெரும் வீரத்தை கொண்டவர்னு சொல்லி சொல்கிறார். ஓடாத தோல் வலியன், புறமுதுகு காட்டிண்டு ஓடக்கூடியவர் இல்லை, நேருக்கு நேர் நின்று சண்டை செய்யக்கூடியவர், பெரிய வீரன் இவர்னு சொல்லி சொல்கிறார். யாரை பற்றி சொல்கிறா? நந்தகோபாலனை பற்றி சொல்கிறான். அந்த நந்தகோபாலனுடைய மருமகளே அப்படின்னு சொல்லி நீலாதேவி தாயாரை துயிலெழுப்புறான். கும்பகனுடைய மகள் அப்படின்னு சொல்கிறத விட நந்தகோபரனுடைய மருமகள்னு சொன்னால் தான் நப்பின்னைக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனால் அப்படி அழைக்கிறா ஆண்டாள் நாச்சியார். அதுபோல் சீதாதேவிக்கும் ஜனகபுத்ரி ஜானகி அப்படின்னு சொல்கிறத விட தசரதனின் மருமகள்னு சீதாதேவியை சொல்கிறது தான் சீதாதேவிக்கு அதீதமான ஆனந்தத்தை ஏற்படுத்துமா. ஆனால் இப்படி கூப்பிட்டும், நந்தகோபாலன் மருமகளேன்னு கூப்பிட்டும் நீலாதேவி தாயார் திரும்பவே இல்லை. எதனால் அப்படின்னா, ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கோபிகைகளும் நந்தகோபரினுடைய மருமகள் தான் அப்படிங்கிறதுனால யாரை கூப்பிட்றானே தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிண்டாளாம். அப்புறம் தாயார் நப்பின் நாய் அப்படிங்கிறா. ஓஹோ, நம்மளை தான் கூப்பிடுறா போல இருக்கு அப்படின்னு சொல்லி தாயார் அப்போ தான் திரும்பி பார்க்குறாளாம். பரமபதத்தில் ஸ்ரீதேவி தாயார் அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ஏற்றம். வராக அவதாரத்தில் பூதேவி தாயார்னா விசேஷம். அதுபோல் கிருஷ்ணாவதாரத்தை பொறுத்த மட்டிலும் நப்பின்னைன்னு சொல்லப்படுற ராதாதேவி, ராதிகாதேவின்னு சொல்லி வடக்கில் சொல்லப்படுற நீலாதேவி தாயாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வாசனை மிகுந்த கூந்தலை கொண்டவள் அப்படின்னு வர்ணிக்கிறான். நீலாதேவி தாயாரோட கூந்தல் மனம் வீசும் பொழுது தான் இந்த கந்தத்துக்கே ஒரு பிரயோஜனம் ஏற்படுறது. சர்வகந்தா அப்படின்னு சொல்லி எம்பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான வாசனைகளுக்கும் மூலம் அவன்தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுக்கே வாசனை கொடுக்கறது நீலாதேவி தாயாரினுடைய இந்த ராதையினுடைய கூந்தல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. கடை திறவாய் அப்படிங்கிறா ஆண்டாள் நாச்சியார். கிருஷ்ணனுடைய கந்தமும் உங்கள் கூந்தலுக்குண்டான வாசனையும் அரை முழுக்க நிரம்பி வழியறது. கிருஷ்ணன் இல்லாமல் விரக தாபத்தில் தவிக்கக்கூடிய எங்களுக்கு கதவை திறந்து கிருஷ்ணானுபவம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறா. இப்போது நப்பின்னை சொல்கிறா, இதெல்லாம் சரி, எதுக்காக இப்படி ரா வேளையில் வந்து எழுப்புறேள் அப்படின்னு கேட்கிறாளாம். தாயார் சொல்றா, விடிஞ்சிடுத்துமா, வந்தெங்கும் கோழி அழைத்தன கான், கோழி கூவுறதே பாருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. ஒரு கோழி கூவினா விடிஞ்சிடுத்துன்னு சொல்லி அர்த்தமா என்ன? ஆண்டாள் சொல்றா, எங்கும் கோழி அழைத்தன கான், எல்லா இடத்துலையும் கோழி கூவுறதுமான்னு சொல்லி சொல்றா.
சேவல் கூவுறதுன்னு தானே சொல்கிறது வழக்கம். ஆனால் இங்கே தாயார் கோழி கூவுறதுங்கிறாளே என்ன அப்படின்னா, எல்லா ஜீவன்களுக்கும் கிருஷ்ணன் பேரில் பக்தியும் பிரேமையும் உண்டு, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பசு பட்சிகளில் கூட ஸ்திரீ வர்க்கத்தை சேர்ந்ததுக்கெல்லாம் அதீதமான பிரியமும் பிரேமையும் உண்டாருதாம் கிருஷ்ணன் பேரில். அதனால் சேவல்னு சொல்லாமல் கோழின்னு சொல்கிறா தாயார். அது மாத்திரம் இல்லை, இந்த கோழி அப்படின்னு சொல்லப்படுறது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த மட்டிலும் ரொம்ப முக்கியமான லட்சணமாக சொல்லப்படுறது. இந்த கோழி மூன்று முறை கூவினால் அவளை திரிகால சந்தியா வந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறதாகவும், அதைப்போல் விடாதைக்கு மூன்று ஜபத்தையும் பண்ணணும், அதாவது திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இதெல்லாம் விடாமல் சொல்லணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறாப்புல இந்த கோழி கூவுறது. அது மாத்திரமல்ல, மூன்று லக்ஷணங்களையும் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பிரபணத்துவம், பிராமணத்துவம், வைஷ்ணவத்துவம்ன்ற மூன்று லக்ஷணங்களையும் இந்த கோழி கூவுறது நமக்கு எடுத்து சொல்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்த வாக்கியத்தில் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினகான். குறுக்கத்தி மலர் அப்படின்னு சொல்லி ஒரு புஷ்பம் உண்டு, வசந்த மல்லின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட புஷ்பங்களை கொண்ட கொடிகளை உடைய பந்தல் மேலே அதையே ஒரு மெத்த போல வச்சுட்டு குயில்களெல்லாம் கூ கூன்னு சப்திக்கிறதாம். ஒரே ஒரு குயில் பல முறை சப்திக்கிறதுன்னு சொல்லி நான் சொல்லலை, பல வகையான குயிலினங்களும் கூவி உங்களை துயிலெழுப்புறது அப்படின்னு சொல்லி தாயாரன் இடத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறான். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, கண்ணனும் நப்பின்னையும் பந்து விளையாடிட்டு நித்தியமும் தூங்க போவாலாம். அதனால் என்ன அப்படின்னா, ஒரு கையில் கண்ணனை பிடிச்சிட்டு மறு கையில் பந்து பிடிச்சுட்டே தூங்கி போயிடுவாளாம் நப்பின்னை. இதுக்கான சுவாபதேச அர்த்தம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணனே போகத்துக்கு தானே, கொண்டாடுறதுக்கு தான் கண்ணன், அதனால் ஒரு கையில் கண்ணனை பிடிச்சுன்றா, இன்னொரு கையில் பந்து பிடிச்சிக்கிறா நீலாதேவி தாயார். பந்து எதை குறிக்கிறது அப்படின்னா லீலையை குறிக்கிறது. ரொம்ப புரிகிறாப்பில் சொல்லணும்னா, ஒரு கையில் பூமி பந்தை வச்சுட்டு நரனாகிய நம்ம எல்லாரையும் பிடிச்சுட்டுருக்கா, மறுக்கையில் நாராயணனையே பிடிச்சுட்டுருக்கா தாயார். தன்னுடைய புருஷகாரத்தின் மூலமாக, அதாவது பெருமாளின் இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணி நரனாகிய நம்மளை நாராயண இடத்துல சேர்ப்பிக்கிறா தாயார் அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியத்துக்கு உண்டான சுவாபதேச அர்த்தம். இப்போது நப்பின்னை தாயார் கேட்குறா, சரி எதுக்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கேள் அப்படின்னு கேட்குறாளாம். உன் மைத்துனன் பேர்பாட, மைத்துனன்னா உன்னுடைய பதியினுடைய நாமத்தை பாடுறதுக்காக வந்திருக்கோம், நீங்கள் ரெண்டு பேரும் சுவாரஸ்யமாக விவாதம் பண்ணுறச்சே நாங்கள் எல்லாரும் உங்கள் பக்கம் நின்றுட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி சொல்கிறான். கிருஷ்ணன் என்னவெல்லாம் விஷமம் பண்ணுறான்னு சொல்லி நாங்கள் உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறோம். எதை போல அப்படின்னா, அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறச்சே குழந்தைகள் அம்மா பக்கமே பேசுமே, அதை போல் நாங்கள் உங்கள் பக்கம்தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம் ஆண்டாள் நாச்சியார். சீதாதேவி இளைய பெருமாளான லக்ஷ்மணன் இடத்துல ராமரோட நீச்சல் போட்டியில் தான் ஜெயிச்சிட்டதாக சொன்னாளாம். அப்போது லக்ஷ்மணரும் சீதைக்கு தான் ஆதரவாக பேசினாராம், அதை போல் நாங்களும் உங்கள் கூடையே இருப்போம், உங்களுக்கு ஆதரவாக பேசுவோம்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாள். அது மாத்திரம் இல்லை, திருவாயர்பாடியில் கிருஷ்ணன் நாங்கள் இல்லாமல் முழுமை அடைய மாட்டானே, அப்படி நீங்களும் கிருஷ்ணனும் பந்தாடுறச்சே கிருஷ்ணன் பந்து பிடிச்சா உடனே அவனுடைய நாமத்தை நாங்கள் பாடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட தாயார் குழந்தைகள் கேட்குறாளே, நீர் எல்லாருக்குமே சொந்தமாச்சே, அதனால் கதவை தொடங்கோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் இடத்துல சொல்கிறாளாம். கிருஷ்ணன் சொல்கிறானா, இவா எல்லாரும் ஓம் பக்கம்னா பேசுகிறா, ஓம் பக்கம்னா இருப்பேன்னு சொல்லி சொல்கிறா, அப்போ நான் எதுக்காக கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. நீலாதேவி தாயார் சொல்கிறா, அப்போ நானே கதவை திறக்கிறேன் அப்படிங்கிறா. செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். எங்களுடைய பாப்பத்தை பார்த்து நாங்கள் பயந்துன்னு இருக்கும் பொழுது பெருமாள் என்ன பண்ணுறார், அபயஹஸ்தத்தை காண்பிச்சு அஞ்சேல் பயப்படாதீங்கோன்னு சொல்லி சொல்கிறார்.
எங்களுடைய பாபத்தை பார்த்து நாங்கள் பயப்படும் பொழுது பெருமாள் அபயஹஸ்தத்தை காண்பிச்சு அஞ்சேல் பயப்படாதீங்கோன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் உங்களுடைய திருக்கரங்களை காண்பிச்சு பெருமாளோட சுவாதந்திரியத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்கோன்னு சொல்லி சொல்கிறேம்மா. அப்படிப்பட்ட பந்து விளையாடி சிவந்திருக்கக்கூடிய தாமரை போல இருக்கக்கூடிய அந்த திருக்கரங்களை கொண்டு வளையல் ஒழிக்கக்கூடிய மங்கள சின்னங்களை கொண்ட உன்னுடைய அழகான திருக்கரங்களை கொண்டு நீ கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் வேண்டி கேட்டுக்கிறான். அந்த சப்தத்தில் கிருஷ்ணனும் எழுந்துடுவான். அது எங்களுக்கு பூர்ண ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறா தாயார். இந்த பாசுரத்தை ரெண்டு தடவை சொல்கிறது வழக்கம். எதனால் அப்படின்னா, ராமானுஜரோட சரித்திரத்தில் இதை ஒட்டி ஒரு அழகான சம்பவம் நடந்திருக்கு. அதை இப்போ அனுபவிப்போம். திருவரங்கத்தில் ராமானுஜர் நித்தியமும் பிக்ஷைக்கு எழுந்தருளும் பொழுது திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிகிட்டே போவாராம், அதாவது சொல்லிகிட்டே போவாராம். அப்படி ஒரு நாள் அவருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பியோட திருமாளிகைக்கு போனாராம் ஸ்ரீ ராமானுஜர். அப்போது உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வழியன்னு சொல்லி இந்த பாசுரத்தை சொல்லிகிட்டே போகிறார். சரியா அவாத்து வாசலுக்கு வந்த வேளை செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கும், பெரிய நம்பி அவர்களுடைய மகள் வெளியில் போகிறதுக்காக கதவை திறக்கிறதுக்கும் சரியா இருந்ததாம். நப்பின்னையே வந்து கதவை திறக்கிறாப்புல நினச்சுன்னுட்டாராம் ஸ்ரீ ராமானுஜர். அந்த அளவு அந்த பாசுரத்தை உள்வாங்கிட்டு சொல்லின்னு இருக்கார். பெரிய நம்பியோட மகளை பார்த்து நப்பின்னையாக நினச்ச ஸ்ரீ ராமானுஜர் கண்ணில் ஜலத்தோடு சாஷ்டாங்கமாக நமஸ்கரிச்சுடுறார். அதை பார்த்த பெரிய நம்பியினுடைய மகள் விடுவிடுன்னு உள்ளே ஓடி போய்ட்றாளாம். பெரிய நம்பி தன்னுடைய மகளை பார்த்து கேட்குறார், என்னம்மா எதுக்காக ஓடி வர அப்படின்னு சொல்லி. அந்த பெண் சொல்கிறாளாம், ஸ்ரீ ராமானுஜர் எம்பெருமானார் என்ன நமஸ்கரிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம், பயந்துண்டே சொல்கிறாவோ. அப்போது பெரிய நம்பி ஸ்ரீ ராமானுஜரின் இடத்துல கேட்குறார், என்னப்பா அனுசந்தானம் உந்து மதகளிற்றனோ அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அதாவது இந்த பாசுரத்தை தான் சொல்லின்னு இருக்கியான்னு சொல்லி அவராகவே கேட்குறாராம். குரு சிஷ்யன் இடத்துல எந்த விதமான புரிதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அது போல் இவா எல்லாரும் பாசுரங்களை எப்படி உள்வாங்கின்னு சொல்கிறா அப்படிங்கிறதும் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. அதனால் இந்த பாசுரத்தை ரெண்டு தடவை சொல்கிறது வழக்கம். அது மாத்திரமில்லை, அந்த தினத்துலேருந்து தான் ஸ்ரீ ராமானுஜரை திருப்பாவை ஜீயர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதும் வழக்கமாச்சு. ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசம் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பந்தார் விரலி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதனால் இந்த பாசுரத்துக்குண்டான திவ்ய தேசம் திருநறையூர் நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்லி தெரியறது. எதை வச்சு சொல்கிற அப்படின்னா, திருமங்கையாழ்வார் பெரிய திருமடலில் மண்ணு மறையோர் திருநறையூர் மாமலை போல் பொன்னியலுமாடக்கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன் நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியினையும் பண்ணு கரத்தலமும் கண்களும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் நீலாதேவி தாயாரினுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய பூப்பந்தை பற்றி சொல்கிறாளே, அதையே திருமங்கையாழ்வாரும் இந்த பாசுரத்தில் எடுத்து சொல்கிறார். அதனால் இந்த பாசுரத்துக்குண்டான திவ்ய தேசம் திருநறையூர் நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்லி தெரியறது. இப்போது இந்த பாசுரத்தை ஒரு தடவை சேர்ந்து சொல்லிட்டும் இனியோட சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண்
பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.